நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம் அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர், அதாவது யூடிஆர் பட்டா, யூடிஆர் ஏ ரெஜிஸ்டர், யூடிஆர் புல வரைபடம், இவற்றில் பிழை ஏற்பட்டால் அதை திருத்தும் அதிகாரம் யாருக்கு உள்ளது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த வீடியோ தொகுப்பு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நமது கொங்குனிஸ் நாட் நாட் செவன் நில உரிமை மீட்பு புலனாய்வு சமூக ஊடக குழுவில் இது 90வது காணொலியாக இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்து வெளியிடுகிறோம். இதில் யூடிஆரில் பணித்திருத்தம் செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது வருவாய் தொழிலை அப்படின்னு கொடுத்து நம்ம பார்க்கணும். இப்போ யூடிஆர் என்பது உங்களுக்கு ஏற்கனவே பல விடுதலை கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் பாருங்கள், நிறைய கொடுத்துருக்கோம், நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. 1979 தமிழ்நாடு அரசானது அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்ட்ரிங் சர்வே போகணும்னு சொல்லி போடுறாங்க. தமிழ்நாடு நிலவுமை பதிவு மேம்பாட்டு திட்டம், ஷார்ட்டாக அது யூடிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த யூடிஆர் திட்டத்தில் பிழைகள் ஏற்பட்டால் அதை யார் திருத்துறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை எது வரைக்கும் இருந்ததுன்னா 2004 வரைக்கும் இருந்தது. யார் திருத்தலாம்? வட்டாட்சியர் அலுவலக மட்டத்திலேயே, மண்டலத்துறை வட்டாட்சியிலேயே அதை திருத்தி கொள்ளலாம், குறிப்பாக கிராம நிர்வாகங்கள் எழுதி கொடுத்தால் மண்டலத்துறை வட்டாட்சியர் அதை ஆய்வு செய்து அந்த கனெக்ஷனை சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இஷ்யூ இருந்தது. ஆனால் மண்டலத்துறை வட்டாட்சியர் என்ற மட்டத்தில் ஏராளமான முறைகேடுகள் நடப்பதாக அரசுக்கு தகவல்கள் தொடர்ந்து போயிடறதுனால 2005 அரசாணையின் 385 பிறப்பித்து, அரசாணை 385 படி மண்டல துணை வட்டாட்சியருக்கு உள்ள அதிகாரத்தை நீக்கி, அந்த சரத்தை நீக்கிட்டு நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டத்தில் ஏற்பட்ட பிழைகளை திருத்துவதற்கான அதிகாரத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் என்று சொல்லக்கூடிய டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆக யூடிஆரில் யார் பேர் இருக்கு? பிழையான பேர் கவுண்டர் மகன் மாணிக்கின்றது, விட்டுருங்க. அப்போ யார் கவுண்டர் தெரியாது. யூடிஆரில் என்னுடைய சொத்து 1 ஏக்கரா, ஆனால் 90% யூரியா இருக்கு. பக்கத்தில் இருக்கிற சொத்து 1 ஏக்கரா தான், ஆனால் அவன் பேரில் 1 ஏக்கரா 10 சென்ட் இருக்கு. அப்போ இந்த பிழைகளை திருத்துவதற்கான அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? யாருக்கு இருக்கிறது? டிஆர்ஓட இருக்குது. இந்த பிழைகளை வருவாய் வட்டாட்சியரே திருத்துகிறார். இந்த பிழைகளை கிராம நிர்வாகிகளே பல இடங்களில் பணத்தை வாங்கிட்டு தற்போது திருத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஏராளமான யூடிஆர் பிழை திருத்தங்கள் கடந்த ஆட்சியில் நடந்திருப்பது குறித்து நாம் தொடர்ந்து புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னாள் முதலமைச்சருடைய குடும்பங்களும் உடந்தையாக இருந்திருக்கிறது, அதுவும் விரைவில் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் கூட ஒரு வழக்கில், கரூரில் ஒரு வழக்கில் சொல்கிறாங்க, கரூர் மாவட்டத்தில் ஒரு வழக்கு, அந்த வழக்கில் யூடிஆரில் பிழை திருத்தக்கூடிய அந்த பத்திரத்தை 2019 கரூர் மாவட்டத்தில் ஒரு பட்டா மாறுதல் செய்கிறாங்க. 2019 அந்த பட்டா மாறுதல் தப்பு, அது உங்களுக்கு அந்த பட்டா மாறுதல் செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில், அது வந்து டிஆர்ஓவுக்கு தான் இருக்குது, இது ஒரு யூடிஆர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டிஓ கிட்ட போகிறாங்க. ஆர்டிஓ என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் விசாரித்து பார்த்துட்டு அது யூடிஆர் பிழை திருத்தம் செய்யக்கூடிய அதிகாரம் மாவட்ட வருவாயாளருக்கு மட்டுமே உள்ளது, அந்த அதிகாரத்தை கிராம நிர்வாகமும் மட்டத்தினோட செஞ்சுருக்காங்க, ஆகவே அது செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சு அந்த பட்டாவோட சேர்த்த பெயரை நீக்கிட்டார். இது ஒரு விழிப்புணர்வு. ஆக யூடிஆரில் பிழை திருத்தம் செய்ய வேண்டியது மாவட்ட வருவாயாளர்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது போன்ற வீடியோக்கள் அனைத்துமே விழிப்புணர்வுக்கானது. தொடர்ச்சியாக நமது கொங்குனிஸ் நாட் நாட் செவன் யூடியூப் சேனலில் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான். இதில் நிறை குறைகள் இருந்தால் நீங்கள் தான் பார்த்து பயன்படுத்திக்கணும். அது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இவ்வகையிலும் கொங்குனிஸ் நாட் நாட் செவன் யூடியூப் சேனலோ அல்லது நானோ பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் சொல்லி விடுவிக்கிறேன்.